அண்ணாமலை வாய் நீளம் காட்டுகிறாரே, வெந்ததை தின்றுவிட்டு வாய்க்கு வந்ததை பேசுவதைத்தான் அரசியல் என்று நினைத்து கொண்டிருக்கிறாரே. அண்ணாமலை அவர்களே, இப்பொழுது நாங்கள் சொன்ன பட்டியல் இந்து அறநிலையத்துறையினுடைய பட்டியல், தமிழ்நாட்டினுடைய சாதனை. நீங்கள் வேண்டுமானால் உங்கள் யோகி ஆதித்யா ஆட்சி நடத்துகிற உத்தரப்பிரதேச மாநிலத்தில் எத்தனை ஆயிரம் அரசாங்கத்திற்கு சொந்தமான அறநிலையத்திற்கு சொந்தமான ஏற்கனவே மீட்டப்பட்டது என்ற புள்ளி விவரத்தை கொடுங்கள். பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி நடத்துகிற கர்நாடகாவில் எத்தனை அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடங்கள் மீட்கப்பட்டிருக்கிறது என்ற புள்ளி விவரத்தை தாருங்கள். ஒரு ஆக்கபூர்வமான விவாதத்திற்கு வாருங்கள். ஒரு நியாயமான அரசியல் விமர்சனத்தை செய்யுங்கள். விமர்சனம் என்பது யார் வேண்டுமானாலும் செய்யலாம். அரசியல் விமர்சனம் சிகை அலங்காரம் செய்து கொள்வதல்ல, தன்னுடைய விருப்பப்படியெல்லாம் அலங்கரித்துக் கொள்வதற்கு அதற்கு ஒரு யோக்கியதை வேண்டும். அந்த யோக்கியதை உங்களுக்கு இருந்தால் ஓராண்டு காலத்தில் இந்து அறநிலையத்துறையில் தமிழ்நாடு அரசு சாதித்திருப்பதை உங்கள் கட்சி ஆட்சி நடத்துகிற எந்தெந்த மாநிலங்களில் எவ்வளவு சாதித்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் சொல்ல வேண்டும். தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்கிறார்கள். நாங்கள் ஆட்சியை நடந்து ஒரு வருஷம்தான் ஆகுது. நாங்கள் ஆளுறதுக்கு நீங்கள் 5 ஆண்டுகள் கொடுத்தீர்கள். இந்த 5 ஆண்டுகளில் ஓராண்டைத்தான் கடந்திருக்கிறோம். இன்னும் 4 ஆண்டு இருக்கிறது. அதற்கு முன்னால் நீங்கள் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை, நீங்கள் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று சொல்லுவதில் என்ன நியாயம் இருக்கிறது? இன்றைக்கு இரவு ஒரு மாங்கன்றை நட்டு வைத்துவிட்டு நாளை காலையில் போய் எங்கே மரத்திற்கு கிளையை காணோம், இலையை காணோம், கனியை காணோம், பழத்தை காணோம் என்று கேட்டால் உங்களை முட்டாள் என்று சொல்லுவார்களே தவிர அனுபவசாலி என்று சொல்ல மாட்டார்கள். 5 ஆண்டு காலம் எங்களை அனுமதியுங்கள். 60 மாதம் நாங்கள் ஆட்சி நடத்துகிறோம். 59வது மாதம் முடிகிற பொழுது நாங்கள் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறோமா இல்லையா என்பதை அப்புறம் பேசுங்கள். அதுதான் நியாயம். நான் உதாரணம் சொல்கிறேன். நம்ம ஒரு செருப்பு தைக்கிறதுக்கு ஒரு செருப்பு தைக்க தொழிலாளிட்டு ஒரு செருப்பை தைக்க கொடுப்போம். செருப்பை தைக்க கொடுத்துட்டா அவன் தச்சு முடிக்கிற வரைக்கும் பேசாமல் இருக்கணும்ல. தச்சு முடித்த பிறகு தான் போட்டு பார்க்கணும். போட்டு பார்த்த பிறகு தான் இந்த செருப்பு கடிக்குதா கடிக்கலையான்னு கருத்து சொல்லணும். எப்போ இந்த வாரம் கொஞ்சம் லூஸாக்கு, இல்லை இந்த வாரம் கொஞ்சம் டைட் பண்ணு, இன்னும் அப்புறம்தான் செருப்பு தைக்கிற தொழிலாளிகிட்டையே சொல்லணும். செருப்பு தைக்க கொடுத்துட்டு ஒவ்வொரு ஊசிக்கும் ஒரு கருத்தை சொல்லிக்கிட்டு இருந்தா அவன் செருப்பை தைக்க முடியுமா? இதெல்லாம் ஒரு நடைமுறை அறிவு வேணும். தினசரி பத்திரிகையில் பேர் வர வேண்டும், விளம்பரம் வர வேண்டும் என்பதை மட்டுமே நோக்கமாக கொண்டு அண்ணாமலை இங்கே அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறார். நம்முடைய தலைவர் கலைஞர் அவருடைய அரசியல் வாழ்க்கையில் அவருக்கு தொடக்கமாக இருந்தவர் தந்தை பெரியார். அவருடைய அரசியல் வாழ்க்கையில் அவருக்கு தொடர்ச்சியாக இருந்தவர் பேரறிஞர் அண்ணா. தொடக்கம் தொடர்ச்சியை தாண்டி தானே ஒரு உருவமாக மாறி தோற்றமானவர் தலைவர் கலைஞர். அதனால் அவர் ஒரு சரித்திர புரசர். இன்றைக்கு அவரை நாம் 3 ஆண்டு காலமாக இழந்து விட்டோம். ஆனாலும் அவருடைய நினைவுகளில் நாம் வாழ்கிறோம். அவரை நினைத்து நாம் பேசுகிறோம். அவர் பெயரை உச்சரிக்கிறோம். அவருடைய காலம் நம்மோடு வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. ஜப்பான் நாட்டின் மிகப்பெரிய இலக்கிய வடிவம் ஹைக்கூ வடிவம். ஹைக்கூ என்பது மிகச் சுருக்கமான ஒரு கவிதை வடிவம். திருக்குறளைப் போல, ஔவையின் ஆத்திச்சுடியைப் போல மிக சுருக்கமான ஒரு வடிவம் ஜப்பானிய மொழி இலக்கியத்தின் ஹைக்கூ வடிவம். அந்த ஹைக்கூ கவிதையினுடைய பிதாமகன் பாஷோ, எப்படி தமிழ் இலக்கியத்தின் பிதாமகன் தொல்காப்பியனோ அப்படித்தான் ஜப்பானிய மொழியின் புது ஹைக்கூ கவிதையினுடைய பிதாமகன் பாஷோ. அவன் மரணப்படுக்கையில் இருக்கிறான். சில நிமிடங்களில் மரணமடையப் போகிறான். அவன் வாழ்வின் கடைசி தருணங்களில் ஒரு பாடல் பாடினான். அதுதான் அவன் எழுதிய கடைசி பாடல். நான் இல்லாமல் போகிறேன், ஆனால் என் வசந்த காலம் என் நினைவுகளுடன் இருந்து கொண்டேதான் இருக்கும். நான் இல்லாமல் போகிறேன், ஆனால் என் வசந்த காலம் என் நினைவுகளுடன் இருந்து கொண்டேதான் இருக்கும் என்று பாஷோ பாடினான். கலைஞர் இல்லாமல் இருக்கிறார். அவருடைய நினைவுகள் வசந்த காலமாக நம் வாழ்க்கையில் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு நான் நினைத்து பார்க்கிறேன். கலைஞர் ஒரு சாதனையாளர். சாதனையாளர் என்று சொன்னால் மற்றவர்களால் சாதிக்க முடியாததை எவன் சாதிக்கிறானோ அவன்தான் சாதனையாளர். எல்லாரும் உணவு உண்கிறார்கள், நான் காலையில் 5 இட்லி சாப்பிடுவேன் என்று சொன்னால் அது சாதனை அல்ல.
எல்லாரும் எழுதுகிறார்கள், நானும் எழுதுவேன் என்று பேனாவை எடுத்து எழுதி காட்டினால் சாதனை அல்ல. எவன் எதை செய்ய முடியாதோ அதை அவன் செய்ய வேண்டும், அதுதான் சாதனை. அப்படி பார்த்தால் கலைஞர் என்று நாம் சொல்லுகிறோமே, இது ஒரு பொது சொல். இசைக்கலைஞனை கலைஞன் என்று தான் சொல்லுகிறோம், நாட்டிய கலைஞரை கலைஞன் என்று தான் சொல்லுகிறோம், மிகச்சிறந்த பேச்சாளனை பேச்சு கலைஞன் என்று தான் சொல்லுகிறோம். ஆக கலைஞர் என்பது கலைத்தொழிலை தன் பயின்றிருக்கிற ஒருவனை குறிக்கிற ஒரு பொது சொல். அந்த பொது சொல்லை தன்னை மட்டுமே குறிக்கிற தனி சொல்லாக ஆக்கி காட்டிய தலைவன் நம்முடைய தலைவர் கலைஞர். அது ஒரு பொது சொல். பொது சொல்லை தன்னை மட்டுமே குறிக்கிற ஒரு சொல்லாக வரலாற்றில் காட்டினான் என்று சொன்னால் அவர் ஒரு சரித்திர புருஷன், சாதனையாளர் தானே. அவர் சாதனையாளர் என்பதற்கு இன்னும் சில விஷயத்தை சொல்லுகிறேன். 33 வயதில் சட்டமன்ற உறுப்பினர், 38 வயதில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொருளாளர், 45 வயதில் தமிழகத்தின் முதலமைச்சர், 5 முறை முதலமைச்சர், 33 வயதிலே இருந்து 93 வயது வரை இடைவெளியே இல்லாமல் சட்டமன்ற உறுப்பினர். இது இந்திய ஜனநாயகத்தின் ஒரு அதிசயம். இந்திய ஜனநாயகத்தில் இந்தியா முழுக்க இருக்கிற பல மாநிலங்களின் சட்டமன்றங்களில் இப்படி 93 இருந்து 63 வரை ஏறத்தால 60 ஆண்டு காலம் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்த ஒரே தலைவன் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் மட்டும்தான். இது அரசியல் துறையில் அவருடைய சாதனை சரித்திரம். திரைத்துறையில் அவர் இயங்கியது 66 ஆண்டுகள். ராஜகுமாரி படத்திற்கு அவர் வசனம் எழுதும் பொழுது அவருக்கு வயது 23, பராசக்தி எழுதிய போது அவருக்கு வயது 28, பராசக்தியின் கதாநாயகன் சிவாஜி கணேசன் அந்த படத்திற்கு வாங்கிய சம்பளம் 250 ரூபாய், அந்த படத்திற்கு கதை வசனம் எழுதிய கலைஞர் வாங்கிய சம்பளம் 500 ரூபாய். சினிமா உலகத்தினுடைய வரலாற்றில் கதாநாயகனை விட அந்த கதைக்கு வசனம் எழுதிய ஒரு வசனகர்த்தா அதிகமான சம்பளம் வாங்கிய வரலாறு கலைஞருக்கு மட்டும்தான் உண்டே தவிர வேறு யாருக்குமே இல்லை. இங்கே கொள்கை அரங்கம் என்று சொன்னார்கள். கொள்கை என்பது சில நேரங்களில் சிலருக்கு ஆயுதமாக இருக்கிறது, கொள்கை என்பது சில நேரங்களில் சிலருக்கு வியாபார பொருளாக மாறிவிடுகிறது. அவர் அவருடைய விருப்பங்களுக்கு ஏற்ப அதை பயன்படுத்துகிற ஒரு மனநிலைக்கு அவர்கள் ஆளாகி விடுகிறார்கள். காரணம், கருத்து என்பதை பற்றி மாறுவது ஒன்றுதான் மாறாதது என்று கார்ல் மார்க்ஸ் சொன்னார். மாறுவது ஒன்றுதான் மாறாதது. வாழ்க்கையில் கருத்துக்கள் மாறுகின்றன. இந்திய நாட்டினுடைய அரசியல் சரித்திரத்தில் மகாத்மா காந்தியடிகளை தவிர்த்து ஒருவன் வரலாறு எழுத முடியாது. அவர் சுதந்திரத்திற்கு முன்னால் என்ன கருத்தை கொண்டிருந்தார் என்று சொன்னால், இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு காங்கிரஸ் கட்சியை வலுப்படுத்த வேண்டும், காங்கிரஸ் கட்சியை வலுப்படுத்துவதன் மூலமாகத்தான் இந்தியா சுதந்திரத்தை பெற முடியும் என்பதிலே ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை உள்ளவராக, கருத்துள்ளவராக, கொள்கையுடையவராகத்தான் மகாத்மா காந்திகள் இருந்தார். இந்தியா சுதந்திரம் அடைந்தது, காந்தியின் கருத்து மாறுகிறது, காந்தியின் கொள்கை மாறுகிறது. அவர் சொன்னார், இந்தியா சுதந்திரம் அடைந்து விட்டது, காங்கிரசின் தேவை தீர்ந்து விட்டது, இனிமேல் காங்கிரஸ் கட்சியை கலைத்து விடலாம் என்றார். காங்கிரஸ்காரர்கள் கேட்கவில்லை, அது வேறு விஷயம். ஆனால் காந்திகளினுடைய கருத்து மாறியது, கொள்கை மாறியது என்பதற்காக மட்டும்தான் இதை நான் குறிப்பிடுகிறேன், வேறு காரணம் இல்லை. நம்முடைய அண்ணாவை எடுத்துக்கொள்ளுங்கள். திராவிட நாடு கேட்டோம், திண்ணையில் உட்கார்ந்து கொண்டாவது திராவிட நாடு பெற்றே தீருவேன் என்று அண்ணா சொன்னார். பிரிவினை தடை சட்டத்தை லால் பகதூர் சாஸ்திரி கொண்டு வந்தார். இயக்கத்தின் ஆயுளுக்கே ஆபத்து வந்ததை அண்ணா உணர்ந்தார். இயக்கத்தை காப்பாற்றுவதா அல்லது கொள்கைக்காக இயக்கமே அழிவதற்கு அனுமதிப்பதா என்ற குழப்பம் ஏற்பட்ட பொழுது கருத்தை கொஞ்சம் மாற்றிக்கொண்டு, கொள்கையை கொஞ்சம் மாற்றிக்கொண்டு, அந்த கொள்கைக்கு மாநில சுயாட்சி என்கிற ஒரு புதிய வடிவத்தை தந்துவிட்டு திராவிட நாடு கோரிக்கையை அண்ணா கைவிட்டார், தன் கருத்தை மாற்றிக்கொண்டார். அப்பொழுதும் அண்ணா சொன்னார், திராவிட நாடு பிரிவினையை கைவிடுகிறேனே தவிர அதற்கான காரணங்கள் அப்படியே இருக்கின்றன என்றார். அதற்கான காரணங்கள்
அப்படியே இருக்கின்றன என்றார். அப்படியே இருந்த காரணங்களின் வடிவம்தான் மாநில சுயாட்சி கொள்கை. அதை தலைவர் கலைஞர் அவர்கள் தோண்டி எடுத்து கொண்டு வந்தார்கள். இதை நான் சொல்லுவதற்கு காரணம், எல்லாருக்கும் கருத்து மாறுகிறது, கொள்கை மாறுகிறது. அரசியல் தலைவர்களில் இருந்து இலக்கியவாதிகள் பெருநாட்சாவை எடுத்துக்கொள்ளுங்கள், உலகமறிந்த எழுத்தாளன், மாபெரும் புகழ்படைத்த எழுத்தாளன். அந்த பெருநாட்சாவினுடைய மனநிலை கருத்து 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாறிக்கொண்டிருக்கிறது. 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அவர் எழுதுகிறார், எனக்கு 10 வயது ஆன பொழுது நான் ஒரு பள்ளிக்கூடத்திற்கு பக்கத்தில் குடியிருந்தேன். எனக்கு 20 வயது ஆன பொழுது நான் ஒரு விளையாட்டு மைதானத்திற்கு அருகில் குடியிருந்தேன். எனக்கு 30 வயது ஆன பொழுது விபச்சாரிகளின் வீதியில் நான் குடியிருந்தேன். எனக்கு 40 வயது ஆன பொழுது ஒரு மதுச்சாலையில் நான் குடியிருந்தேன். எனக்கு 50 வயது ஆன பொழுது ஒரு மருத்துவமனைக்கு பக்கத்தில் குடியிருந்தேன். இப்பொழுது எனக்கு 60 வயது ஆகிறது, சுடுகாட்டுக்கு பக்கத்தில் ஒரு வீடு பார்த்து கொண்டிருக்கிறேன். 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பெருநாட்சாவினுடைய கொள்கை மாறுகிறது, கருத்து மாறுகிறது. ஆனால் நம்முடைய தலைவர் கலைஞர் அப்படி அல்ல. மற்ற எல்லா தலைவர்களையும் விட, எல்லா அறிவுஜீவிகளையும் விட, எல்லா எழுத்தாளர்களையும் சிந்தனையாளர்களையும் விட கொள்கையோடு உறுதியில் இருந்த ஒரே தலைவர் நம்முடைய தலைவர் கலைஞர். அதுவும் மொழி கொள்கையில், அதுவும் இது மொழியரங்கம், இந்த கருத்தரங்கமே ஒரு மொழியரங்கம். மொழி கொள்கையில் உறுதியாக இருந்தவர். 14 வயதில் திருவாரூர் வீதியில் வாருங்கள் எல்லாரும் நாட்டினரே, வந்திருக்கும் பேயை இந்தியை விரட்டி திரும்பிடுவோம் என்று எழுதிய கவிதையோடு தமிழ்கொடியை கையிலே பிடித்து கொண்டு ஊர்வலமாக வந்து தன் அரசியல் வாழ்வை ஆரம்பித்தவர் தலைவர் கலைஞர். இங்கே உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன், தலைவர் கலைஞர் அவருடைய அரசியல் வாழ்க்கையில் அவர் முதன் முதலாக பிடித்தது திராவிடர் கழக கொடி அல்ல, நீதி கட்சியின் கொடியும் அல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொடியும் அல்ல. அவர் முதன்முறையாக பிடித்தது தமிழ் கொடி. வில் கயல் புலி படம் பிடித்த தமிழ் கொடியைத்தான் 14 வயதில் பிடித்தார். 96 வயது வரை அவர் பிடித்த தமிழ் பொடியை கீழே போடாத ஒரு கொள்கை தலைவன் தான் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். ஆக மொழிக் கொள்கையில் கொஞ்சம் கூட சமரசம் இல்லாமல் பண்ணினார். இலக்கியத்தில் நிறைய படைப்புகளை எல்லாம் தந்தார். நான் ஆச்சரியமாக நினைப்பது, ஒரு மாநாட்டில் பேசுகிற பொழுது கலைஞரை வைத்து கொண்டே கோவை மாநாட்டில் பேசினேன், ஈரோடு மாநாட்டில் நான் பேசினேன், தலைவா நீங்கள் தொல்காப்பியம் படைத்தீர்கள், சங்கத்தமிழ் படைத்தீர்கள், திருக்குறளுக்கு உரை எழுதினீர்கள், திரையில் 70க்கும் மேற்பட்ட படங்களை மக்களிடம் கொண்டு வந்து சேர்த்தீர்கள், உங்கள் படைப்புகளிலேயே சிறந்த படைப்பு எது தெரியுமா என்று பேசிவிட்டு கலைஞரை பார்த்தேன், தலைவரை. அவர் என்னை பார்த்தார், உங்கள் படைப்புகளிலேயே மிகச்சிறந்த படைப்பு நீங்கள் எங்களுக்கு தந்திருக்கிற தளபதி ஸ்டாலின் தான் என்றேன். ஒரு லேசான புன்னகையை வீசி என்னை வாழ்த்தினார். இன்றைக்கு அந்த தளபதி தமிழ்நாட்டின் முதலமைச்சர். நான் இங்கே இருக்கிற நண்பர்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்சிக்கு வந்து 1 ஆண்டுகள் நிறைந்து விட்டது. 1 ஆண்டை தாண்டி நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். தளபதி இப்பொழுதுதான் முதல் முறையாக முதலமைச்சர் பதவியை ஏற்றிருக்கிறார். இந்த நாட்டில் ஏற்கனவே 20 முதலமைச்சர்கள் நாட்டை ஆண்டிருக்கிறார்கள். நீதி கட்சியின் ஆட்சியில் முதலமைச்சர்கள் பதவியேற்றார்கள். சுப்பாராயன், பனகல் ராஜா, முனிசாமி நாயுடு, இப்படி பல பேர், பிடி ராஜன், இவர்களெல்லாம் முதலமைச்சராக பதவியேற்றார்கள். இவர்கள் பதவியேற்ற காலங்களிலே எல்லாம் நம் தலைவர் பதவியேற்ற பொழுது இருந்த நெருக்கடி இல்லை. காங்கிரஸ் ஆட்சியில் ராஜாஜி முதலமைச்சராக இருந்திருக்கிறார், காமராஜர் முதலமைச்சராக இருந்திருக்கிறார், பத்தவசலம் முதலமைச்சராக இருந்திருக்கிறார். இவர்களெல்லாம் முதலமைச்சராக பதவியேற்ற பொழுது நாட்டிலே இப்படி ஒரு நெருக்கடி இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் அண்ணா முதலமைச்சராக பதவியேற்றிருக்கிறார், நம்முடைய தலைவர் முதலமைச்சராக பதவியேற்றிருக்கிறார். இப்படி ஒரு நெருக்கடியான நிலையில் அவர்கள் பதவியேற்றதில்லை. அதிமுகவில் எம்ஜிஆர், ஜெயலலிதா, ஜானகி அம்மையார், ஓபிஎஸ், இபிஎஸ் என்று முதலமைச்சர்கள் பதவியேற்றிருந்தாலும் இவர்கள் யாருடைய காலத்திலும் நமக்கு இருந்த நெருக்கடியான ஒரு கால சூழல் இல்லை. நம்முடைய தளபதியும் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் சேகர்பாபுவும்
பதவி பிரமாணம் செய்த பொழுது நாம் என்ன ஒரு சுகமான வேலைகளாக இருந்தோம். வெண்ணிலா முற்றம், விரிமுல்லை மஞ்சம், பன்னிலே பரதம், பரதத்தில் கண்கள் என்கிற ஒரு சுக வேலைகளாக நாம் முதலமைச்சராகவும் அமைச்சராகவும் பதவியேற்றுக்கொண்டோம். நாம் பதவியேற்றுக்கொண்ட பொழுது சரியாக சொன்னால் பதவியேற்றுக்கொண்ட பொழுது கொரோனா தொற்று ஒரு பக்கம், போர்க்கால நடவடிக்கை எடுக்க வேண்டிய கட்டாயம் இருந்தது. கொரோனா தொற்று, மழை வெள்ளம், இயற்கை பேரிடர், அதை சரி செய்ய வேண்டி இருந்தது. மாநில அரசாங்கம் கடனில் இருந்தது. 456,600 கோடி ரூபாய் கடன், 456,600 கோடி ரூபாய் கடன். அந்த கடன் தொல்லை ஒரு பக்கம், கஜானா காலி, களஞ்சியம் காலி. இந்த ஒரு சூழ்நிலையில் நாம் பதவியேற்கிறோம். சரியான உதாரணம் சொல்லுவதென்றால், தீப்பிடித்து எரிந்து கொண்டிருக்கிற வீட்டில் குடி போவதைப் போல நாம் ஆட்சிக்கு வந்தோம். நாம் ஆட்சிக்கு வருகிற பொழுது தீப்பிடித்து எரிந்து கொண்டிருக்கிற ஒரு வீட்டுக்குள் குடிபோவனுக்கு என்ன மனநிலை இருக்குமோ அப்படி ஒரு மனநிலையோடு தான் நாம் ஆட்சிக்கு வந்தோம். வீட்டுக்குள் நுழைந்தோம், தீயை அணைத்தோம், வீட்டை செப்பனிட்டோம். ஓராண்டு காலத்தில் இத்தனை சாதனைகளை செய்திருக்கிறோம் என்று மக்கள் மன்றத்தில் புத்தகம் அடித்து செய்கிற அளவிற்கு நாம் இன்றைக்கு ஒரு நல்ல ஆட்சியை தந்திருக்கிறோம். கொரோனாவை கட்டுப்படுத்தினோம். கொரோனா நிவாரணமாக ரேஷன் அரிசிக்கு அட்டை வைத்திருக்கிறவர்களுக்கு 4,000 ரூபாய் கொடுத்தோம். ஆவின் விலையை லிட்டருக்கு 3 ரூபாய் குறைத்தோம். அரசு பேருந்துகளில் மகளிருக்கு இலவச பயணம் செய்ய அனுமதித்தோம். அதன் மூலம் ஒரு மகளிருக்கு மாதம் 3,000 ரூபாய் மீதம் ஏற்பட்டது. நகைக்கடனை தள்ளுபடி செய்தோம். உயர்கல்வி கற்கும் மாணவிகளுக்கு மாதந்தோறும் 1,000 ரூபாய் உதவி செய்யப்படும் என்று அறிவித்தோம். இந்தியாவிலேயே வேளாண்மை துறைக்கு தனியான ஒரு பட்ஜெட் போட்டோம். ஆட்சிக்கு வந்த ஓராண்டு காலத்தில் 1,00,000 இலவச மின் இணைப்புகளை கொடுத்தோம். மக்களை தேடி மருத்துவம் என்ற பெயரில் விபத்திலே சிக்கி உயிருக்கு போராடுகிற ஒருவனுக்கு 48 மணி நேர சிகிச்சை இலவசம் என்று அறிவித்தோம். தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கு 15 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி இருக்கிறோம் இந்த பட்ஜெட்டில் மட்டும். இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டும், 15 கோடி ரூபாயை நம்முடைய அரசு, தலைவர் தளபதியினுடைய அரசு தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கு 15 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி இருக்கிறது. ஆனால் நம்முடைய இந்திய நாட்டினுடைய பிரதமர் நரேந்திர மோடி ஐக்கிய நாடுகளில் பேசினால் தமிழ் மொழியின் பெருமையை சொல்லுகிறார், பெரிய மாநாடுகளில் பேசினால் திருவள்ளுவரை மேற்கோள் காட்டுகிறார், தமிழ் மொழியின் பழமையை சொல்லுகிறார், தொன்மையை சொல்லுகிறார், சிறப்பை சொல்லுகிறார். நம்முடைய கவர்னர் ரவி கூட இந்தியாவின் எல்லா மாநிலங்களிலும் தமிழுக்கான இருக்கைகள் பல்கலைக்கழகங்களில் உருவாக்கப்பட வேண்டும் என்று அவருடைய பங்குக்கு தமிழ் பற்றை காட்டுகிறார். வெளியே பார்த்தால், இவர்கள் பேச்சை கேட்டால், இவர்களெல்லாம் தமிழ் மொழியை மிகவும் நேசிப்பதைப் போலவும், தமிழுக்காக எதையும் செய்ய தயாராக இருப்பதைப் போலவும், தமிழ் மொழியை நேசித்து காதலித்து ஊனி குறுகிறவர்கள் படிக்கிறவர்கள் போலவும் தெரியும். ஆனால் 2017-2018 சமஸ்கிருத மொழிக்கு எவ்வளவு பணம் ஒதுக்கியது மோடி அரசாங்கம், தமிழ் மொழி வளர்ச்சிக்கு எவ்வளவு பணம் ஒதுக்கியது மத்திய ஒன்றிய அரசாங்கம் என்பதை நான் உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன். அதை நினைவூட்டினால்தான் இவர்களுடைய மொழி நடிப்பு தெரியும் என்பதற்காக நான் இதை சொல்லுகிறேன். 2017-2018 சமஸ்கிருத மொழிக்கு, இந்தியாவிலேயே அதை மொத்தம் பேசுகிறவர்கள் 15,000 பேர் தான், சமஸ்கிருத மொழியை இந்தியாவிலேயே பேசுகிறவர்கள் மொத்தம் 15,000 பேர் தான். அதுக்கு எழுத்து வடிவம் கூட கிடையாது, அது ஒரு மந்திர மொழி. இன்றைக்கு கோவில்களில் அர்ச்சகர்கள் அர்ச்சனை செய்யும் பொழுது மட்டுமே உச்சரிக்கப்படுகிற மந்திர மொழிதான் சமஸ்கிருதம். அந்த மொழியினுடைய வளர்ச்சிக்கு நரேந்திர மோடியினுடைய அரசாங்கம் 2017-2018 ஒதுக்கிய தொகை 198 கோடி ரூபாய். சமஸ்கிருத மொழி வளர்ச்சிக்கு 198 கோடி ரூபாய், தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கு 10,58,00,000 ரூபாய். தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கு 10,58,00,000 ரூபாய். 2018-19 மத்திய அரசு ஒதுக்கிய தொகை 214 கோடி ரூபாய், தமிழ் மொழிக்கு ஒதுக்கிய தொகை 4.65 கோடி ரூபாய். 2019-20 சமஸ்கிருத மொழிக்கு அவர்கள் ஒதுக்கிய தொகை
231 கோடி ரூபாய் வாங்க வணிகம். தமிழ் மொழிக்கு ஒதுக்கிய தொகை 7.7 கோடி ரூபாய். இது எவ்வளவு வஞ்சகம்! இது எவ்வளவு ஓர வஞ்சனை! இந்தியாவிலே இருக்கிற எல்லா மொழிகளையும் சமமாக பாவிக்க வேண்டியவர்தானே இந்திய நாட்டினுடைய பிரதமர். அந்த இந்திய நாட்டினுடைய பிரதமரை இவ்வளவு பாரபட்சமாக இந்த நாட்டு மக்கள் பேசுகிற மொழிக்கு நிதி ஒதுக்குகிறார் என்று சொன்னால் மொழிக் கொள்கையில் இவர்கள் நியாயமாக நடந்து கொள்ளுகிறார்கள் என்று அர்த்தமா? இல்லையே. நான் இன்னும் கூட சொல்கிறேன், நம்முடைய மாண்புமிகு அறநிலையத்துறை அமைச்சர் இங்கே அமர்ந்திருக்கிறார். அவருடைய துறை பற்றி ஓராண்டு கால சாதனையை அவர் விளக்கினார். அவர் பதவிக்கு வந்த நாளிலே இருந்து ஓர் ஆண்டுகளில் எவ்வளவு சாதனைகள் செய்திருக்கிறோம் என்பதை ஒரு புத்தகமாகவே போட்டிருக்கிறார். அதை வரிசைப்படுத்தினால் அது விக்ரமாதித்தனின் படிக்கட்டுகளைப் போல, தினத்தந்தி பத்திரிகையில் வருகிற கன்னித்தீவு தொடர்கதையைப் போல, திரௌபதியின் சேலையைப் போல அது நீண்டு கொண்டே போகும். அவ்வளவு பெரிய பட்டியலை புத்தகமாக்கி அச்சிட்டு அவர் அமைக்கிறார். நம்முடைய அரசாங்கம் பொறுப்பேற்று கொண்ட தேதி 7/5/2021. அன்றிலிருந்து 31/3/2022 வரை மட்டும் இன்றைக்கு அவர் செய்ததை சாதனையில் சொல்லவில்லை. நம்முடைய இந்திரஜித் பேசும்போது சொன்னாரே, தங்க நகைகளை உருக்கி கட்டியாக்கி எங்கியில் சேர்த்திருக்கிறார் என்று. அதையெல்லாம் இப்பொழுது அவர் இங்கே சொல்லவில்லை. ஆனால் ஓராண்டு காலத்தில் என்ன என்ன செய்தோம் என்பதை அவர் அருமையாக சொன்னார். மொத்தம் 167 இந்து அறநிலையத்துறைக்கு சம்பந்தமான நிலம், தமிழ்நாட்டில் இந்து அறநிலையத்துறைக்கு சம்பந்தமான நிலம் 478,251.18 ஏக்கர். இந்து அறநிலையத்துறைக்கு சொந்தமான நிலங்கள் மட்டும் 478,251.18 ஏக்கர் நிலம். இந்த ஒரு வருடத்தில் இந்து அறநிலையத்துறை மீட்டெடுத்தது 167 திருக்கோயில்களில் மட்டும். தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த கோயில்களின் எண்ணிக்கை ஏறத்தாழ 42,000 கோயில் இருக்குது. இதில் 167 திருக்கோயில்களில் மட்டும் 1,184.13 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டிருக்கிறது, மீட்டப்பட்டிருக்கிறது. வீட்டுமனை பகுதிகள் மட்டும் 467 கிரவுண்டு 884 சதுர அடி வீட்டு நிலம், வீட்டடி, கோயிலுக்கு சொந்தமான வீட்டடி மற்றவர்களிடம் இருந்தது, அதை திருப்பி எடுத்திருக்கப்பட்டிருக்கிறது. கட்டிடமாக 47 கிரவுண்டு 813 சதுர அடி கட்டிடங்கள் மீட்கப்பட்டிருக்கிறது. கோவில் திருக்குளங்கள், கோவில் முன்னாடி இருக்க குளங்கள் மட்டும் 36 கிரவுண்டு 1,867 சதுர அடி பரப்பளவில் நாம் மீட்டியிருக்கிறோம். நான் இங்கே இருக்கிற பெருமக்களை கேட்கிறேன், இந்த ஒரு சாதனையை இந்தியாவில் ஆளுகிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில அரசாங்கங்கள் செய்திருக்கிறதா? அண்ணாமலை வாய் நீளம் காட்டுகிறாரே, வெந்ததை தின்றுவிட்டு வாய்க்கு வந்ததை பேசுவதைத்தான் அரசியல் என்று நினைத்து கொண்டிருக்கிறாரே அண்ணாமலை அவர்களே. இப்பொழுது நாங்கள் சொன்ன பட்டியல், இந்து அறநிலையத்துறையினுடைய பட்டியல், தமிழ்நாட்டினுடைய சாதனை. நீங்கள் வேண்டுமானால் உங்கள் யோகி ஆதித்யா ஆட்சி நடத்துகிற உத்தரப்பிரதேச மாநிலத்தில் எத்தனை ஆயிரம் அரசாங்கத்திற்கு சொந்தமான, அறநிலையத்திற்கு சொந்தமான ஏக்கர் மீட்டப்பட்டது என்ற புள்ளி விவரத்தை கொடுங்கள். பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி நடத்துகிற கர்நாடகாவில் எத்தனை அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடங்கள் மீட்கப்பட்டிருக்கிறது என்ற புள்ளி விவரத்தை தாருங்கள். ஒரு ஆக்கபூர்வமான விவாதத்திற்கு வாருங்கள். ஒரு நியாயமான அரசியல் விமர்சனத்தை செய்யுங்கள். விமர்சனம் என்பது யார் வேண்டுமானாலும் செய்யலாம். அரசியல் விமர்சனம் சிகை அலங்காரம் செய்து கொள்வதல்ல, தன்னுடைய விருப்பப்படியெல்லாம் அலங்கரித்துக் கொள்வதற்கு அதற்கு ஒரு யோக்கியதை வேண்டும். அந்த யோக்கியதை உங்களுக்கு இருந்தால் ஓராண்டு காலத்தில் இந்து அறநிலையத்துறையில் தமிழ்நாடு அரசு சாதித்திருப்பதை உங்கள் கட்சி ஆட்சி நடத்துகிற எந்தெந்த மாநிலங்களில் எவ்வளவு சாதித்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் சொல்ல வேண்டும். தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்கிறார்கள். நாங்கள் ஆட்சியை நடந்து 1 வருஷம்தான் ஆகுது. நாங்கள் ஆளுறதுக்கு நீங்கள் 5 ஆண்டுகள் கொடுத்தீர்கள். இந்த 5 ஆண்டுகளில் ஓராண்டைத்தான் கடந்திருக்கிறோம்.
இன்னும் 4 ஆண்டு இருக்கிறது. அதற்கு முன்னால் நீங்கள் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை, நீங்கள் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று சொல்லுவதில் என்ன நியாயம் இருக்கிறது? இன்றைக்கு இரவு ஒரு மாங்கன்றை நட்டு வைத்துவிட்டு நாளை காலையில் போய் எங்கே மரத்திற்கு கிளையை காணோம், இலையை காணோம், கனியை காணோம், பழத்தை காணோம் என்று கேட்டால் உங்களை முட்டாள் என்று சொல்லுவார்களே தவிர அனுபவசாலி என்று சொல்ல மாட்டார்கள். 5 ஆண்டு காலம் எங்களை அனுமதியுங்கள். 60 மாதம் நாங்கள் ஆட்சி நடத்துகிறோம். 59வது மாதம் முடிகிற பொழுது நாங்கள் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறோமா இல்லையா என்பதை அப்புறம் பேசுங்கள். அதுதான் நியாயம். நான் உதாரணம் சொல்கிறேன். நம்ம ஒரு செருப்பு தைக்கிறதுக்கு ஒரு செருப்பு தைக்க தொழிலாளிட்ட ஒரு செருப்பை தைக்க கொடுப்போம். செருப்பை தைக்க கொடுத்துட்டா அவன் தச்சு முடிக்கிற வரைக்கும் பேசாமல் இருக்கணும்ல. தச்சு முடித்த பிறகு தான் போட்டு பார்க்கணும். போட்டு பார்த்த பிறகு தான் இந்த செருப்பு கடிக்குதா கடிக்கலையான்னு கருத்து சொல்லணும். ஏப்பா இந்த வாரம் கொஞ்சம் லூஸாக்கு, இல்லை இந்த வாரம் கொஞ்சம் டைட் பண்ணு, இன்னும் அப்புறம்தான் செருப்பு தைக்கிற தொழிலாளிகிட்டையே சொல்லணும். செருப்பு தைக்க கொடுத்துட்டு ஒவ்வொரு ஊசிக்கு ஒரு கருத்தை சொல்லிக்கிட்டு இருந்தா அவன் செருப்பை தைக்க முடியுமா? இதெல்லாம் ஒரு நடைமுறை அறிவு வேணும். தினசரி பத்திரிகையில் பேர் வர வேண்டும், விளம்பரம் வர வேண்டும் என்பதை மட்டுமே நோக்கமாக கொண்டு அண்ணாமலை இங்கே அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறார். என்னுடைய அருமை நண்பர் திருச்சி சிவா அவர்கள் மேடைக்கு வந்ததை நான் கவனிக்கவில்லை. ஏனென்றால் முத்துமாணிக்கம் பெரிய உடம்பு, அவருக்கு பின்னால் வந்ததால் நான் கவனிக்கவில்லை. இடையில் பேசுகிற பொழுது தான் கவனித்தேன். நாடாளுமன்றத்தில் தன்னுடைய நாவன்மையால் மிகச்சிறந்த பெயரையும் புகழையும் பெற்றிருக்கிறவர் அவர். நான் நாடாளுமன்ற உறுப்பினராக 5 ஆண்டு காலம் இருந்தவன் என்ற முறையில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் எப்படியெல்லாம் பணியாற்ற வேண்டும் என்பதை உணர்ந்திருக்கிறவன். அந்த உணர்வின் காரணமாக சொல்கிறேன், நம்முடைய சிவா நம்முடைய இயக்கத்திற்கு கிடைத்திருக்கிற பெருமை, அவருடைய மொழி இந்த இயக்கம் பெற்றிருக்கிற நன்கொடை, அவருடைய சரளமான ஆங்கிலம் வடநாட்டவர்களை வியக்க வைக்கிற ஒரு மந்திரம், அவர் பேச்சை நானும் கேட்க வேண்டும். வணக்கம்.